வெல்கம் டு பரமேஸ் கிச்சன். இன்றைக்கும் முட்டை புளி குழம்பு எப்படி செய்துன்னு பார்க்கலாம். பேன் வச்சுருக்கேன், நாலு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பேனில் ரெண்டு டேபிள்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல் மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். தனியா ஒரு ஸ்பூனும், காஞ்சி மிளகாய் ரெண்டு, பட்டை ரெண்டு, லவங்கம் ரெண்டு போட்டு, சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெயில் சோம்பு பொரிஞ்சோடனே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எண்ணெயில் கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துக்கலாம். முட்டை குருமா, முட்டை குழம்பு மசாலா தான் செய்துக்கிறோம். நம்ம இதுமாதிரி புளி குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு இஞ்சி ரெண்டு பீஸ் சின்ன பீஸும் ஒரு 10 பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே, ரொம்ப வதங்கினோடனே, லேசாக வதங்கினோடனே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். இதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சம், கறிவேப்பிலையும், புதினா எல்லாம் சேர்த்து ஒரு பொடி, ஒரு கைப்பிடியாலும் 3 சேர்த்து போட்டு இதிலே சேர்த்து வதக்கலாங்க. ரொம்ப வதக்க வேணா கொஞ்சம் கண்ணாடி பார்த்து வதங்கினோடனே நம்ம ஆறணும்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா திருப்பி வதக்க போகிறதில்ல எண்ணெயில் போட்டு, அதனால் லேஸ் கண்ணாடி அதை பார்த்து வந்தோடனே வதங்கினோடனே எடுத்து ஆற வச்சு நம்ம ஐஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஃபேனில் எண்ணெய் ஒரு 3 டேபிள்ஸ் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு, பட்டை ஒன்று, லவங்கம் ரெண்டு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சோன்னா கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சோம்பெல்லாம் பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை அதில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயில் சேர்த்து பச்சை வாசனை போக எண்ணெய் கொச்சி பிரிஞ்சு வரவரையும் வதக்கலாம். இது மாதிரி நல்லா அது மாதிரி கை விடாமல் நான் கலரிங் இருக்கலாம் அடி பிடிச்சிக்கும். கிளறோடனே காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனவங்களை வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா அரைச்சிங்கன்னா அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன எலுமிச்சை பழம் புளி அளவு, புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணி சேர்த்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கின்னு நல்லா மசாலா அரைச்சி தண்ணியும் புளி தண்ணியுமே சேர்த்துருக்கேன். அதுலேயே போதும்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. கொதிக்கிட்டோம் நல்லா. உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக அதை பார்த்து சேர்த்துக்கலாம். பார்த்துக்கின்னு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கணும்னு உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சு நல்லா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்துட்டு பாருங்கள். இந்த டைமில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். மிஸ் எல்லாம் நல்லா கிளறிட்டு முட்டையை சேர்த்துக்கலாங்க. நம்ம முட்டையில் வந்து மேலே இந்த மாதிரி நான் கோடு போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த காரம் மசாலாங்க அதில் உள்ள ஊறும். முட்டையை சேர்த்துட்டு இன்னும் 2 நிமிஷம் வச்சு மூடி வச்சோம்னா நல்லா கொஞ்சம் கொதிச்சு திக்காகும். நம்மளுக்கு எந்த பாத்து பதத்துக்கு வேணுமோ, தண்ணியாக வேணும் தண்ணியாக இருக்கலாம், நமக்கு திக்காக வேணும்னா அது மாதிரி அரைக்கலாம். நல்லா கொதிச்சு கெட்டியாக திக்காக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுது. கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துருக்கிறானு முட்டை புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.